இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை தேடுதல், இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா? அப்போ தேவ சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதம் ஏதாவது இதற்கு நாங்கள் இந்த குறிப்புகளை வைத்து எங்கேயாவது போதிக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நேரடியாக நீங்கள் இப்படித்தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு இடத்திலும் பார்க்க முடியாது. அது ஏன் என்று கேட்டால், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் ஏதோ நான்கு வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதை செய்வதன் மூலமாக மாத்திரம் நாம் தெரிஞ்சிக்க முடியாது. இது அன்றாடம் தேவனோடு நாம் நடக்கக்கூடிய அந்த உறவின் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய ஒன்று. நான் எந்த அளவுக்கு தேவனை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு தேவனோட ஐக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு தான் தேவ சித்தம் வெளிப்படும். தேவனை அறிகிற அறிவு தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான முதற்படியாக இருக்கிறது. தேவனையே நான் தவறாக புரிந்து வைத்திருந்தால் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவனை அறிகிற அறிவு எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? வேதாகமத்திலிருந்து. வேதம் முழுவதுமாகவே தேவன் ஒரு மனிதனோடு எப்படி பேசுகிறார், அவர் எதையெல்லாம் விரும்புகிறார், எதையெல்லாம் வெறுக்கிறார், அவர் எப்படி செயல்படுவார், எப்படி செயல்பட மாட்டார், இதையெல்லாம் ஒட்டுமொத்த வேதம் முழுவதுமாகவே நாம் வாசிப்பதின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனை நாம் என்ன செஞ்சிடலாம்? எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனை அறிகிற அறிவு தான் முதலாவது நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுவதற்கு நமக்கு மிகுந்த பலனை அல்லது மிகுந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒன்று நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து துவங்க வேண்டும். ஏதோ முக்கியமான சில தருணங்களில் மாத்திரம் நான் போய் தேவனுடைய சித்தத்தை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சிலர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க, கரெக்டாக திருமண நாள் அப்படின்னு வந்த உடனே அந்த திருமண நாளில் தான் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு போய் தேடுவாங்க. அதிலும் சிலர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, இவர்களே பெண்ணை பார்த்து கொள்ளுவார்கள், தங்களுக்கு ஏற்ற பெண்ணாக இருக்கிறதா, நல்ல ஒரு பெண்ணாக இருக்கிறது, அழகான பெண்ணாக இருக்கிறது, நல்ல பணம் சம்பாதித்து தரக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறது. இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் என்ன செய்வாங்க, எங்கள் இனத்தில் பெண் வேண்டும், எங்கள் ஜாதியில் பெண் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு கடைசி ஆண்டவரே இந்த பெண்ணை உமக்கு சித்தமானால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கடைசியாக அந்த ஜெபத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாற்றப்பட முடியாதல்லவா? அப்புறம் அவ்வளவுதான், எல்லாவற்றையும் நாம் செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நம்மளுடைய மாம்சத்தின் பிரகாரம், நம்மளுடைய விருப்பத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் தேவனுடைய சமூகத்தில் போய் உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒன்றை செய்வதற்கு முன்பதாக நாம் நடுநிலையாக நின்று நான் தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். அப்போ தான் தேவனும் பேச ஆரம்பிப்பார். சரி, ஓகே, சிலர் தேவனுடைய சித்தத்தை தேடக்கூடிய அந்த பணியில் ஈடுபடும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் ஏதோ அமானுஷ்யமான வழியில தான் பேசுவார் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். இதுவும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. எப்பொழுதுமே ஆண்டவர் ஏதோ அமானுஷ்யமாக திடீர்னு ஒரு சத்தம் போட்டு பேசிடுவாரு, அல்லது ஒரு கனவில எனக்கு வந்து காண்பிச்சு கொடுப்பார் இருக்கலாம், ஆனால் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒன்றையே நாம் என்ன செய்யக்கூடாது, நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அது தவறான வழியிலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். இன்னும் சிலர் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு காரியத்திற்கு போகிறார்கள், ஒரு பெண் பார்க்க போகிறார்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா போகிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வைங்க, உடனே இது வந்து தேவ சித்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. இதுவும் தவறான ஒரு முறை. தேவன் அப்படி பேச மாட்டாருங்க, இது ஒரு தவறான முறை. ஏன் அப்படி சொல்லுகிறேன், யதார்த்தமாகவே இந்த மாதிரியான டயர் சரியில்லைன்னா பஞ்சர் ஆகும். வண்டி ரொம்ப பழைய வண்டியை நீங்கள் வாடகைக்கு இப்போ எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் வண்டி ஏதாவது ஒரு இடத்துல மக்கர் பண்ணும். இன்னும் சில இடங்களில் தடங்கல்கள், அதாவது நான் போய் கொண்டிருக்கும்போது ஏதாவது தடுக்கி விடலாம். இதையெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு இந்த காரியத்தை வந்து தேவன் அனுமதிக்கலை அப்படின்னு நீங்கள் எடுக்க முடியுமா? ஒருவேளை தேவனுக்கு அது சித்தம் இல்லை என்று சொன்னால் தேவன் திட்டமும் தெளிவுமாக அதை வெளிப்படுத்துவார். இப்படி ஏதோ நடந்து போகும்போது நான் தடுக்கி விட்டுட்டேன், செருப்பு அந்து போயிருச்சு,
இந்த மாதிரி ஒரு காரணத்தை வைத்து கொண்டு நாம் எந்த ஒரு தேவ சித்தத்தையும் என்ன செய்ய முடியாதுங்க, கண்டுபிடிக்க முடிய. சரி, இப்படி ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பிரதர் அப்படியே யாருக்கோ அப்படியே ஒரு பண விஷயத்துக்காக போகிறார். அங்கே போனால் தனக்கு பணம் கிடைக்கும் என்று போகிறார். திடீர்னு கால் தடுக்கி விட்டது, அந்த பணம் வேணான்னு வந்துடுவாரா? இல்லை இல்லை இல்லை. சரி, உங்களுடைய மனைவி பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வேக வேகமாய் பிரசவத்தில் ஏற்றிட்டு போகும்பொழுது ஆம்புலன்ஸில் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? பிரசவம் ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல் இருக்கு, நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம், போவீங்களா? இல்லையே. அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு விருப்பமான இடம் வருகிறதோ, உங்கள் அத்தியாவசியமான ஒன்று என்று வருகிறதோ, அங்கே மாத்திரம் இந்த மாதிரி எந்த தடங்களையும் நாம் ஏன் பார்க்கறது இல்லை? அதுதான் காரணம். ஆக இந்த முறைமையிலெல்லாம் தேவன் பேச மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாய் நம்ப வேண்டும். அப்போ எப்படித்தான் பிரதர் தேவன் பேசுவார்? நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுவார். அதற்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆவலோடு காத்திருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்கள் முன்பதாக தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை இரண்டு குறிப்புகளை வைத்து தியானிக்கப் போகிறேன். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி பிரிக்கிறேன்னா, நம்பர் ஒன், த காமன் வில் ஆஃப் காட், தேவனுடைய பொதுவான சித்தம். நம்பர் டூ, தேவனுடைய சிறப்பான சித்தம், த ஸ்பெஷல் வில் ஆஃப் காட். அதுக்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தலாம்னு சொன்னால், தனிப்பட்ட தேவனுடைய சித்தம். அது என்னன்னு உங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது புரியும். அது என்ன? பொதுவான சித்தம், தனிப்பட்ட அல்லது சிறப்பான தேவனுடைய சித்தம். ஒரு சில வசனத்தின் மூலமாக அதை உங்களிடத்தில் நான் விளக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4:3 பாருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். 7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா. இப்போ நான் போய் தேவனிடத்தில் கேட்கக்கூடாது, என்னன்னு கேட்கக்கூடாது, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணுங்கிறது உங்களுடைய சித்தமா ஆண்டவரே, எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. இல்லை, நாம் எல்லாருமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. இப்போ நான் போய் தேவனிடத்தில் போய் இது நான் இருக்கணுமான்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இது எல்லாருக்குமே பொதுவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வேதம் முழுவதுமாகவே நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான தெளிவான சித்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நாம் எப்படி திருமணம் பண்ணணும் வேதம் சொல்லுகிறதா? கண்டிப்பாக. நீங்கள் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அர்த்தம் என்ன? சிலர் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்நிய நுகம்னு சொன்னால் நான் வேறு சாதி இதில் வந்து நான் திருமணம் பண்ணக்கூடாது, அதை குறித்து தான் இது பேசுது போல் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எந்த சாதி ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது. ஆனால் அந்நிய நுகத்தில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஏன் பிரதர் அதில் மட்டும் ஒரு பாகுபாடு வேதம் காண்பிக்கிறது? வேதம் பாகுபாடு காண்பிக்கவில்லை. வேதம் எல்லாரையும் நேசிக்கிறதாகத்தான் சொல்லுகிறது. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரை திருமணம் செய்தால் என்ன ஆகும்? இருவருக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இவங்க அசம்பிளிக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அவர் இல்லை வேண்டான்னு சொல்லுவார். இவங்க ஜபிக்கணும்னு சொல்லுவாங்க, அவர் வேண்டான்னு சொல்லுவார். இது எப்பொழுதுமே ஒரு முரண்பாடு, ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்நிய நுகத்தில் எந்த விதத்திலும் பிணைக்கப்பட்டு விடாதீர்கள். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, பிரதர் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டிருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் இது பொதுவானதா? எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இதை சிலர் புரிஞ்சிக்காமல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் நான் வந்து வேதத்தில் போட்டிருக்கு,
அந்நிய நுகத்தோடு திருமணம் செய்யக்கூடாதுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆனால் எனக்கு தேவன் என்ன செஞ்சாருன்னா, நீ வந்து அந்நிய நுகத்தில் மட்டும் திருமணம் பண்ணிக்க, அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு அவர் சொன்னார். பிரதர், பொய். தேவன் அப்படி பேச மாட்டார். நமக்கு ஒரு பொதுவான ஒரு சித்தம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அதிலே தேவன் எந்த காரணம் கொண்டும் மாற்றி பேசவே மாட்டார். இதுக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கக்கூடாது. எப்படி ஜெபிக்கக்கூடாது? ஆண்டவரே, ஒரு மாற்று மதத்தை இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரன் இருக்கிறார், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது அவரை நான் திருமணம் பண்ணிக்கணும், உங்கள் சித்தம் என்ன? கேட்கலாமா? ஏன்னா ஏற்கனவே அந்த சித்தம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. நிச்சயமாக நாம் அப்படி போய் ஜெபிக்கக்கூடாது, தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? யாராவது ஒருவர் அந்த மாதிரி திருமணம் செஞ்சுருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபரை என்ன பண்ணியிருப்பாங்க, திருமணம் செஞ்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, செட்டில் ஆகிருப்பாங்க, நல்லா பணம் சம்பாதிச்சு வீடு கார் பங்களாவோட நல்லா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அப்போ அதன் பிரகாரம் நாம ஏன் அதை செய்யக்கூடாது? அப்புறம் ஆண்டவர் அதை மன்னிச்சு அவங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இருக்கலாம். ஒருவேளை இப்படி திருமணம் செய்தால் அவங்க கெட்டுதான் போவாங்கன்னு நான் சொல்லலை, அவங்க நல்லா இருக்கலாம், பின்னாடி அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கூட வரலாம், நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் நேரடியாக இதை செய்ய வேண்டாம், இது என்னுடைய சித்தம் அல்லன்னு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, இல்லை இல்லை, நான் திருமணம் பண்ணி அவங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லுவதே நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக நம்மை உட்படுத்தி கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். அதனால் தயவு செய்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை நான் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய சித்தத்தை நான் இரண்டாய் பிரித்திருக்கிறேன். ஒன்று, பொதுவாக நம்ம எல்லா மனிதனுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தம், அது வேதம் முழுவதுமாக இருக்கிறது. நாம் எப்படி திருமணம் பண்ணணும், நாம் எப்படி வேலை செய்யணும், நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இது எல்லாமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது பொதுவான சித்தம், இது தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்காக போய் தேவனுடைய சமூகத்தில் போய் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் தேவனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடியதான தனிப்பட்ட சித்தம், த ஸ்பெஷல் வில் ஆஃப் காட், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படும். அதை குறித்தும் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், தெளிவாக உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலர் 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இது யாருடைய மனம் திரும்புதலின் சம்பவம் என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் முதன் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக எதிர்கொண்ட ஒரு சம்பவம். அப்போ தேவன் நேரடியாக அவரை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ இவர் கேட்குறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? உடனே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஒரு இடத்துக்கு போப்பா, அங்கே உனக்கு என்ன செய்யணுங்கிறது உனக்கு என்ன செய்ய சொல்லப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா, இது பவுலுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு சித்தம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் தேவன் நமக்கென்று சில சித்தங்களை வைத்திருப்பார். உதாரணமாக அப்படியே கீழே நம்ம வாசித்துட்டே வந்தோன்னா, பவுலுக்கென்று தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு பிளான், அதைதான் சித்தம்னு நம்ம சொல்றோம். பாருங்களேன், 15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இது எதை காண்பிக்குதுன்னா, பவுலை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய அந்த பவுல் அந்த அப்போஸ்தல ஊழியத்தையும் அதோடு கூட ராஜாக்களுக்கு, மந்திரிமார்களுக்கு, புறமதஸ்தர்களுக்கு, அதாவது கர்த்தரை அறியாத பிற இனத்தவர்களுக்கு, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே
அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நான் ஒரு ஊழியத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இது பவுலுக்கென்று தனிப்பட்ட முறையிலே தேவன் வைத்திருந்த நோக்கம் சித்தம் எனலாம். இது நம்ம எல்லாருக்கும் வித்தியாசப்படும். இது எனக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் இப்போ போய் வந்து இஸ்ரவேலர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், இந்த வசனத்தை வாசித்து பார்த்துட்டு நான் இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், அங்கே தான் போட்டிருக்கல, பவுலுக்கு சொன்னால் என்ன, எனக்கு சொன்னால் என்ன, அப்படி போக முடியாது. நாம் அப்போ இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதா பிரதர் அப்படி நான் சொல்ல வரல. நாம் எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கணும். நாம் எல்லாருக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருமே எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் எனக்கென்று சிறப்பாக தனிப்பட்ட ஒரு சித்தம் தேவன் எனக்கு வைத்திருப்பார். அது என்ன அப்படிங்கிறத தான் நான் கேட்கணும். ஒரு முறை இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷினரி பயணத்தில் அப்படி எல்லா ஊர்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார். அந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு இடத்துல போன உடனே அவருக்கு தடங்களாகி அப்படி தேங்கி நிற்கிறார். அடுத்து நான் எங்கே போக வேண்டும், இந்த புறம் போனால் இந்த பக்கம் மக்கெதேனியா நாடு இருக்கிறது, இந்த பக்கம் போனால் ஆசியா நாடு இருக்கிறது. இவர் யோசிக்கிறார், நான் ஆசியா நாட்டிற்கு போவேன் என்று சொன்னால் அநேகர் அங்கு இருக்கிறார்கள், அங்கு சுவிசேஷத்தை நான் அறிவிக்க முடியும், நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் மக்கெதேனியா நாட்டு பக்கம் போனால் அங்கே குறைவான ஜனங்கள் தான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு வரவேற்பும் குறைவு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பக்கம் போகிறேன். அந்த சமயத்தில் தேவன் பவுலுக்கு தன்னுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத விளக்கி காண்பிக்கிறார். என்ன அது? பவுலே, நீ ஆசியா தேசத்துக்கு போக வேண்டாம், மக்கெதேனியா தேசத்துக்கு போ. அர்த்தம் என்ன? இது பவுலுக்கென்று தேவன் தனிப்பட்ட முறையில் பேசுகிற ஒரு சித்தம். இது நம்ம எல்லாருக்கும் வித்தியாசப்படும். அப்போ தேவனுடைய சித்தம் என்பது பொதுவான சித்தம், தனிப்பட்ட சித்தம் என்று பிரிக்க முடியும். பொதுவான சித்தம் வேதம் முழுவதும் நாம் எல்லாரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய சிறப்பான சித்தம், த ஸ்பெஷல் வில் ஆஃப் காட், அதை நம்ம இங்கே பார்க்க முடியாது. அது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். சரி, எப்படி வெளிப்படுத்தி காண்பிப்பார்? இந்த தேவனுடைய சிறப்பான சித்தத்தை, எனக்கென்று தேவன் வச்சிருக்கிற அந்த தனிப்பட்ட சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால், இங்கே தான் சிக்கல் இருக்கிறது. ஏன் நாம் பொதுவாக திடீர்னு ஒரு 4-5 குறிப்புகளை வச்சுட்டு இதையெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம போதிச்சிட முடியாது? ஏன் தெரியுங்களா? நான் முன்னமே சொன்னது போல, முதலாவது தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனோடு அனுதினமும் அவரோடு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபையில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க, அங்கே தேவன் என்னோடு பேசிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க, அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எப்பயுமே தேவனுடைய சித்தத்தை தேட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்கக்கூடிய பிரசங்கங்கள் நமக்கு போதுமானதாக இருக்காது. ஏன்? வசனம் என்ன சொல்லுகிறது? அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தியானிக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் நாம் ஜெபித்து, இடைவிடாமல் நாம் அவருடைய வசனத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தியானிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அதை நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. சரி, நான் இதில் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறேங்க பிரதர், இப்போ நான் வந்து எல்லா நாளும் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன், தேவனோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன், இப்போ நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியுமா? இதில் இன்னொரு ஒரு சிக்கலையும் இரண்டாவது குறிப்பாக உங்களுக்கு வைக்கிறேன். முதலாவது நம்ம என்ன தியானித்தோம்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக தேவன் என்னோடு பேச மாட்டார். நம்பர் 2, தேவனுடைய பொதுவான சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால், தேவனுடைய சிறப்பான உங்களுக்கென்று வைத்திருக்கிற தனிப்பட்ட சித்தத்தை தேவன் வெளிப்படுத்த மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பொதுவான சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும், நீங்கள் இப்படி தான் திருமணம் செய்ய வேண்டும், ஒரு ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியை பாருங்கள், அந்த ஊழியன் என்ன செய்ய வேண்டும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும், இருக்கா இல்லையா? இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நமக்கு கொடுத்துருக்கிற பொதுவான சித்தம்.
இந்த பொதுவான சித்தத்தையே நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் உங்களுக்கென்று தேவன் வச்சிருக்கிற தனிப்பட்ட சித்தத்தை எப்படி வெளிப்படுத்தி காண்பிப்பாரு? காண்பிக்க மாட்டார். அப்ப இரண்டாவது நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க, தேவன் வெளிப்படையாய் தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடவாவிட்டால் என்னைக்குமே தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற தனிப்பட்ட சித்தத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். வெளிப்படுத்துவதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை, நோ யூஸ். சரி ஓகே பிரதர், நான் இந்த மாதிரி கரெக்டாக அவருடைய பொதுவான சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், அப்போ தேவனுடைய அந்த தனிப்பட்ட சித்தம் எனக்கு தெரியுமா, அதை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியுமா? எஸ். நம்பர் 3, உங்களுடைய தேடுதல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏன் தேடுதல் என்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய தனிப்பட்ட சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சையை தேவன் பார்க்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் அவருடைய சித்தத்தை அறிய வாஞ்சையா இருக்கிறீங்க? சிலர் என்ன சொல்றாங்க, சிலர் எப்படி தேவனுடைய சித்தத்தை தேடுவாங்க தெரியுங்களா? திருமணத்துல எல்லாவற்றையும் இவங்களே பார்த்துருவாங்க, தனக்கு ஏற்ற பெண் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ஆண்டவரே உங்களுடைய சித்தமானு கேட்பாங்க. வாய்ப்பு இருக்கா? சரி, ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது, இவங்களே போவாங்க, அந்த வேலைக்குரிய எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிருவாங்க, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எதை செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபித்து எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும். இல்லை, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை தேடவில்லை என்று நான் சொல்லுகிறேன். சாட்சி சொல்லும் போதே பல இடங்களிலே தேவ சித்தத்தை தவறான முறையில் தேடக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியும். ஒருவர் இப்படியாக சாட்சி சொன்னார், என்ன தெரியுங்களா, நான் ஜெபித்தேன், தேவன் எங்க இனத்திலேயே ஒரு அற்புதமான பெண்ணை கொடுத்து விட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? முதல்ல எங்க இனம்னு சொல்லும் பொழுதே அங்கு ஒரு ஏற்றத்தாழ்வு வருகிறது, பிரிவு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் யாரு ஆணு பெண்ணு, நல்ல என்ன சொல்றது, ஏழை பணக்காரன், ஜாதி எதுவும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். ஆனா இங்க என்ன, எப்படி தேவனுடைய சித்தத்தை தேடி இருக்கிறாங்க? தவறு. முதலாவது உங்களுடைய தேடுதல் வாஞ்சை சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் திருமணத்திற்காக தேவனுடைய சித்தத்தை தேட போறீங்கன்னா உங்கள் தேடலும் வாஞ்சையும் சரியாக இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? நீங்கள் மொதல் போய் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன கேட்பீங்க, ஆண்டவரே திருமணம் எனக்கு உம்முடைய சித்தமானு கேட்பீங்க, நான் திருமணம் செய்து கொள்வது உம்முடைய சித்தமானு கேட்பீங்க. அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். என சிலரை தேவன் எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுங்களா? திருமணம் ஆகாமலேயே நீங்கள் வாழும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். வேதத்தில் அப்படிப்பட்ட அழைப்பும் உண்டு. பொதுவாக நாம் எல்லாம் என்ன நினைச்சிடறோம்னா, நமக்கு அந்த அழைப்பு இல்லை பிரதர், ஐயையோ அது வேற யாருக்காவது தான் இருக்கும் போல் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக முன்னக்கூடியே மனதுக்குள்ள நாம் அதை தீர்மானித்து வச்சிட்டோம். தவறு. நீங்கள் சரியாய் தேவனுடைய சித்தத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் நடுநிலைமையாக நின்று ஃபஸ்ட்டு இதைத்தான் நீங்கள் கேட்பீங்க, இதுதான் சரியான முறைமை. ஆண்டவரே, திருமணம் அப்படிங்கிற ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? நான் எப்படி உங்களுக்கு உகந்தவனாய் வாழ வேண்டும்? திருமணம் செய்வதை நான் ஊக்குவிக்கிறேன். ஆனால் சிலர் திருமணம் செய்யாமல் வாழும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாலும் அந்த திருமணம் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ நீங்கள் எதற்காக இதை சொல்லுகிறேன்னா, நீங்கள் முதல்ல சரியாக தேடுகிறீர்களாங்கிறதையும் ஆண்டவர் பார்ப்பார் அல்லவா? அப்புறம்தான் அதற்கு அனுமதி கிடைக்கிறது. அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் திருமணத்திற்கு அந்த எந்த பெண்ணை எனக்கு வச்சிருக்கிறீங்க, எந்த ஒரு ரெக்கொயர்மெண்ட்டும் வைக்கக்கூடாது. எனக்கு இந்த ஊருக்குள்ளே நான் திருமணம் பண்ணுவேன், சிலர் அப்படி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த சென்னை பட்டணத்துக்கு வெளியே பொண்ணை பார்த்துடாதீங்க, மாப்பிள்ளையை பார்த்துடாதீங்க, சென்னை பட்டணத்துக்குள்ளே பாருங்கள் என்று உங்களுடைய விருப்பம் அங்கு வைக்கப்படும் பொழுதே தேவன் பேசுவதை நிறுத்தி விடுவார். ஏன் தெரியுங்களா? தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்து அண்ட சராசரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அவர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உங்களுடைய வீட்டில்
அந்த திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த சென்னையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சென்னைக்குள்ள பாருங்க என்று சொல்லும் போதே ஆண்டவர் அங்க பேசுவதை நிறுத்தி விடுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவருடைய ஆண்டவரை ஒப்பு கொடுத்துடுறேன், நீங்க எந்த இடத்திலிருந்து பெண்ணை கொண்டு வருகிறீங்களோ, பையனை கொண்டு வரீங்களோ, நீங்க கொண்டு வாங்க. இதெல்லாம் ஆரம்பம் சரியாக இருந்தால்தான் தேவன் பேசவே ஆரம்பிப்பார். அப்படி இல்லாவிட்டால் இது சரியான முறைமையில தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. இது விளையாட்டான காரியம் அல்ல. அப்ப நம்மளுடைய வாஞ்சை தேடல், அது எந்த அளவுக்கு தேவனுக்கு ஏற்ற ஒரு நிலைமையிலே அது செல்லுகிறதோ, அப்பொழுது தேவன் நம்மிடத்தில் இடைப்படுகிறார். இங்க கேட்கலாம், அதெல்லாம் சரிதாங்க பிரதர், இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் நானு, எப்படி பேசுவார் தேவன்? பிரியமானவர்களே, தேவனுக்கு தெரியும் நம்மோடு எப்படி இடைப்பட்டால் பேசினால் நாம் புரிந்து கொள்ளுவோம் என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நீங்கள் நான் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. எந்த முறையிலும் நமக்கு புரியும்படியாக தேவன் பேசி விடுவார். நாம செய்ய வேண்டியது அவர் எந்த முறையிலே பேசுவார் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேங்கிறது தான். சரியாய் காத்திருக்கிறோமா, சரியான தேடலோடு நிற்கிறோமா, சரியான வாஞ்சையோடு நிற்கிறோமா, அப்படிங்கிறதான் முக்கியம். தேவனே நீங்க எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து விடுங்கள். வேற எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டு, வேற எந்த ஒரு உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் அங்கே வைக்காதீங்க. நம்மளுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவினுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சுயங்கள் எல்லாம் அங்கு சாகடிக்கப்பட வேண்டும். அவைகள் எல்லாம் ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டு நடுநிலைமையோடு நான் அவற்றை தியானிக்க வேண்டும். நிச்சயமா தேவன் உங்களுக்கு புரியும் வண்ணம் பேசுவார். நீங்க தேவனுடைய சித்தத்தை என்ன செய்வீங்க? தெளிவாக அறிந்து கொள்ளுவீங்க. அந்த திருமணம், அவர் கொடுக்கிற வேலை, அது ஒருவேளை உலகத்தார் மத்தியில பெஸ்டா அப்படியே சூப்பரா இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏற்றதா இருக்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். அதனால கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். நம்ம எல்லாருமே தேவனுடைய சித்தத்தை தேடுகிற கிறிஸ்தவர்களாய் நாம வாழ வேண்டும். தேவனுடைய சித்தம் இல்லாமல் நாம செய்யக்கூடியவைகள் எல்லாமே தேவனால் அங்கீகரிக்கப்படவே படாது. அதை மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.